தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இந்த வருஷம் அப்ளிகேஷன் தீ மாதிரி பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எதனால் மாணவர்கள் மத்தியில் இந்த ஆர்வம் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெறும் ஆறு நாள் தான் முடிஞ்சிருக்கு இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறது ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பேர் ஆறே நாளில் பேமெண்ட் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது ஃபைனல் ஸ்டேஜ் அதை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு பேர் இது கம்மியாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் இன்னும் சில ஸ்கூல்லேலாம் வந்து சர்ட்டிஃபிகேட்ஸ் இருக்காங்க அதனால் கூட இருக்கலாம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு பார்த்தா அப்ளை பண்ணியிருப்பாங்க அதனாலையும் இருக்கலாம் இதே கடந்த ஆண்டு டிஎன்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ஆறாவது நாளில் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்ளிகேஷன்ஸ் தான் வந்துருந்தது ஸோ கிட்டத்தட்ட எவ்வளவு அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவில்ல அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு அதே போல் பத்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை இருபத்தி நாலாயிரம் அப்படின்னா அதுவும் டபுளுக்கு மேலே போயிருக்கு ஸோ அதனால் இந்த வருஷம் என்ஜினியரிங்கில் இன்னும் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியல ஏன்னா இன்றைக்கி தான் தேதி பதினொன்று ஆறு நாள் தான் ஆயிருக்கு இன்னும் ஆறாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அதனால் இந்த வருஷம் ரெண்டு கூட அப்ளிகேஷன்ஸ் வந்து தொடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சரி எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீட் வந்தப்போ எல்லாருமே வந்து நீட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ள என்ட்ரானாங்க இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நீட் அப்ளிகேஷனுக்கான எண்ணிக்கை அதிகமாக போயிருக்கு பட் அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் மேலே ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்திருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் தரக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மாணவர்களை என்ஜினியரிங் நோக்கி இழுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் ஜேஇ எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது இதனால் தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஓவராலாக தேர்வு எழுத பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது ஆனால் என்ஜினியரிங் நோக்கி உள் வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு வகையில் என்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா உங்களுக்கான காம்படிஷன் வந்து அதிகமாக போகுது நீங்கள் இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக பண்ணால் மட்டும்தான் சர்வீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ மாணவர்கள் நீங்கள் என்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு வந்து பிரகாசமானதாக இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லருந்து லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் உங்களோட சப்ஜெக்டிவ் டெப்த்தாக படிக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும் மிக முக்கியமாக நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கவுன்சிலிங்கை வந்து ப்ராப்பராக பண்ணணும் ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு கல்லூரியில் சேர்ந்துட்டு பிற்பாடு வருத்தப்படக்கூடாது கவுன்சிலிங்கில் என்ன மாதிரி கல்லூரிகள் எடுக்கலாம் என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் வரக்கூடிய நாட்களையும் அது சம்மந்தமாக நிறையா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ఫ్రెండ్స్ కు షేర్ పనింగ అవంగ్లూ తెలిజికెట బాయ్ ఫ్రెండ్స్